வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மீராகுமார் தேர்வு. சோனியா காந்தி தலைமையிலான கூட்டத்தில் தலைவர்கள் முடிவு. எம்எல்ஏக்கள் பணபேர விவகாரத்தில் சிபிஐ தலையிட முடியாது. உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பதில் மனு தாக்கல். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டவே பேரவையில் இருந்து வெளிநடப்பு. மக்கள் பிரச்சனைகளை பேச மீண்டும் அவைக்கு செல்வதாக ஸ்டாலின் விளக்கம். எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைவது என்பது குறித்து தமிழக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல். மகாராஷ்டிராவில் விவசாய நிலங்களை அரசுக்கு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு. போராட்டம் வன்முறையாக மாறியதால் பதற்றம். நாளை விண்ணில் பாய்கிறது பிஎஸ்எல்வி C-38 ராக்கெட். காட்ரோசாட் உட்பட 30 செயற்கைக்கோள்களுடன் புறப்பட தயார். வெப்பசலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளராக நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீராகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், குலாம் நபி ஆசாத், இடதுசாரி தரப்பில் சீதாராம் யெச்சூரி, திமுக சார்பில் கனிமொழி, தேசியவாத காங்கிரஸ் சார்பில் சரத்பவார் உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினர் 16 கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, எதிர்க்கட்சிகளின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீராகுமார் பெயரை அறிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீராகுமார் தேர்வாகியுள்ளார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்துக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் மீராகுமாருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இருவரும் தலித் என்பது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை சந்தித்து ஆசி பெற்றார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பதவிக்காலம் முடிவடைவதால் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய அடுத்த மாதம் 17ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 28ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் பொது வேட்பாளரை நிறுத்த பாஜக முயற்சி மேற்கொண்டது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் கடந்த சில தினங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து பாஜக மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசி ஆசி பெற்றார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாய் இல்லத்திற்கு ராம்நாத் கோவிந்த் இன்று சென்றார். தனது மனைவியுடன் சென்ற ராம்நாத் கோவிந்தை வாஜ்பாய் குடும்பத்தினர் வரவேற்றனர். பின்னர் ராம்நாத் கோவிந்த் வாஜ்பாயை சந்தித்து ஆசி பெற்றார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ENI தகவல்களுடன் ராஜா மற்றும் அனுஷ்யா. எண்ணூர் துறைமுகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பாக மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறையிடமிருந்து எந்த அறிக்கையும் அரசுக்கு வரவில்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். பால் கலப்படம் விவகாரம் தொடர்பாக பேரவையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், கலைக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களை கூடுதலாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அரசு கல்லூரிகளில் 20% கூடுதலாகவும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% இடங்களும், சுயநிதி கல்லூரிகளில் 10% இடங்களும் கூடுதலாக மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படும் என்றார்.
ஆலங்குளம் திமுக எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும், ஜூலை மாதத்திற்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் முடிவடையும் என்றார். நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் இருப்பு உள்ளதா என்பது குறித்து பொதுமக்கள் 102 என்ற எண்ணை அழைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கேள்வி நேரம் முடிந்ததும் எண்ணூர் துறைமுகம் குறித்து திமுக உறுப்பினர் சுதர்சனம் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காமராஜர் துறைமுக நிர்வாகம் மற்றும் மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறையிடமிருந்தும் எவ்வித அறிக்கையும் அரசுக்கு வரவில்லை என்றார். மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்திலிருந்து விவர அறிக்கை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பால் கலப்படம் தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, பாலில் கலப்படம் என கூறி எந்த நிறுவனத்தையும் மிரட்டும் நோக்கமில்லை என்று தெரிவித்தார். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே தங்கள் நோக்கம் என்றும், பால் கலப்படத்தை கண்டறிய மாநில மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார். பாலில் கலப்படம் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கீழடியில் எடுக்கும் அகழாய்வுப் பொருட்களை கர்நாடக மாநிலம் மைசூர் எடுத்து சென்று ஆய்வு செய்ய முயற்சி செய்வதாகவும், அதை மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அகழாய்வுப் பொருட்களை மைசூருக்கு எடுத்து செல்லாமல் இருக்க மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும், மைசூருக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். 2017 உலக சுற்றுலா தின விழாவினை திருச்சியில் கொண்டாடுதல் உள்பட 5 புதிய அறிவிப்புகளை சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். தொல்லியல் துறையில் படியெடுக்கப்பட்டுள்ள 24,000 கல்வெட்டுகள் மற்றும் பதிவேடுகள் பாதுகாப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வைப்பறைகள் சென்னை தலைமை செயலகத்தில் அமைக்க 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். காவிரி பிரேம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் தனலட்சுமி. சட்டப்பேரவையில் ஆரோக்கியமான விவாதத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் அரசின் தவறுகளை மக்களிடம் எடுத்துக் கூறவே வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 14 சட்டப்பேரவை தொடங்கியது முதல் அதிமுக எம்எல்ஏக்கள் பணபேர விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் விவாதத்தில் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டவே திமுக சார்பில் வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநடப்பு செய்தாலும் மக்கள் பிரச்சனையை கருதி மீண்டும் சட்டப்பேரவைக்குள் சென்று விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சியினர் பேச விடுவதில்லை என்றும், இதனால் சபாநாயகரை கண்டித்தே வெளிநடப்பு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சாந்தா. எம்எல்ஏக்கள் பணபேர விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக எழுந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கோரினார். இதற்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்ட விவகாரத்தை சிபிஐ அல்லது வருவாய்த்துறையினரை கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த மனுவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் சட்டப்பேரவை சார்ந்த விஷயம் என்பதால் சிபிஐ வருவாய்த்துறையினர் விசாரிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கல் செய்த மனு விசாரிக்க தகுந்தது அல்ல என்பதால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று அந்த மனுவில் முதலமைச்சர் கோரியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் பூபதியும் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஆளுநர் அறிவுறுத்தியதாக பூபதி தன் பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னர் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட 122 எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வெளியான வீடியோ அடங்கிய சிடியை ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு அளிப்பதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக அறிவித்துள்ள வேட்பாளருக்கு அதிமுக அம்மா அணி எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஒருமனதாக ஆதரவு அளிக்கப் போவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பாக அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்துடன் எம்பிக்கள் மைத்ரேயன், லட்சுமணன், எம்எல்ஏக்கள் செம்மலை, ஆறுக்குட்டி, கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதென அனைவராலும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியில் உள்ள எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிப்பார் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் அணியில் 12 எம்எல்ஏக்களும் 12 எம்பிக்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா மற்றும் சிவசங்கரி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு அமோக ஆதரவு இருப்பதாக மாநிலங்களவை பாஜக உறுப்பினர் இள கணேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 60% மேலாக ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு உள்ளதாக குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியாக கட்சியுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பல்வேறு பெயர்களை பரிசீலனை செய்து நிறைவாக இந்த நல்ல பெயரை கட்சி தீர்மானித்து அறிவித்திருக்கிறது. அதற்கு ஏராளமான வரவேற்பு இருந்து வருகிறது. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு 60% மேலாக ஆதரவு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. நிச்சயமாக இவர் வெற்றி பெறுவார். இதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஏகமனதாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவித்தால் அந்த கட்சிகளுக்கு அது கௌரவம். மக்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு செயல்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்துத்வாத் கொள்கையை மக்கள் மீது திணிக்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு பகிரங்கமாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசினுடைய இந்துத்துவ அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் திணிப்பதற்கும் மதவாத தன்னுடைய அரசியல் மக்கள் எடுத்துச் செல்வதற்கும் பகிரத முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பாஜக தன்னுடைய கட்சிக்கு தோதான கட்சி கொள்கையை அமலாக்கக்கூடிய ஒருவரை தான் வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறது. இந்த பின்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபி வேட்பாளரை எதிர்த்து மதச்சார்பற்ற எதிர்கட்சிகளையெல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காட்ரோசாட் உள்ளிட்ட 30 செயற்கைக்கோள்களுடன் பிஎஸ்எல்வி C-38 ராக்கெட் நாளை காலை விண்ணில் பாய்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி-38 ராக்கெட் நாளை காலை 9:30 விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 28 கவுண்டவுன் இன்று அதிகாலை 5:29 துவங்கியது. காட்ரோசாட் மற்றும் 30 செயற்கைக்கோள்களை இந்திய ராக்கெட் சுமந்து செல்ல உள்ளது. இது அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 29 நானோ செயற்கைக்கோள்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நூருல் இஸ்லாமிக் பல்கலைக்கழகத்தின் NIU சாட் என்ற செயற்கைக்கோளை விண்ணிற்கு சுமந்து செல்கிறது. புவியின் மேற்பரப்பை கண்காணித்து சுற்றுச்சூழல் விவசாய பரப்பு குறித்த தகவல்களை வழங்கும் காட்ரோசாட் 2 வரிசையின் 6வது செயற்கைக்கோளும் இதில் ஏவப்படுகிறது. இவற்றின் மொத்த எடை 955 கிலோகிராம். நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்டவற்றிற்கு எந்த செயற்கைக்கோள்கள் உதவும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் அனுஷ்யா. குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தவும் பூமியின் மேற்பரப்பில் நிலைநிறுத்தவும் பிஎஸ்எல்வி ராக்கெட்டை போதுமானது என இஸ்ரோ விஞ்ஞானி கோகுல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இஸ்ரோ விஞ்ஞானி கோகுலிடம் செய்தியாளர் முருகேசன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே ஜிஎஸ்எல்வியிலிருந்து நம்ம நிறைய செயற்கைக்கோள் வந்து ஏவியிருக்கோம். தற்போது வந்து பிஎஸ்எல்வியிலிருந்து இப்போ காட்ரோசாட் 2 வந்து ஏவப்படுறோம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
பிஎஸ்எல்வி பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 1.5 டன் கேரி சேட்டலைட்ஸ் கொண்டு போவோம். ப்ளஸ் ஜிஎஸ்எல்வி வந்து 2.2 டன் சேட்டலைட்டு. மோஸ்ட்டாக ஜிஎஸ்எல்வி வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்காக தான் இயக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒரு 36,000 கிலோமீட்டர் சேட்டலைட்ஸ் போடணும். ஏன்னா இப்போ ஒரு யூக்யூட்டர் பக்கத்தில் கொண்டு போய் சேட்டலைட்ஸ் போட நம்ம லைவ் ப்ரோக்ராம் பண்ண முடியும், அது கம்யூனிகேஷன்ஸ் வயபிள். அதே ரிமோட் சென்சிங் பொறுத்த வரைக்கும் போலார் லான்ச் வெஹிக்கல் அதை போலார் ஆர்பிட்டில் போட்டாச்சுன்னா ஒரு 700 கிலோமீட்டர் to 800 கிலோமீட்டர் லான்ச் பண்ணியாச்சுன்னா ஸோ இட் ஒன்லி டேக்ஸ் அ இமேஜ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ஆன் அக்ரிகல்ச்சரல் சி ஆர் ஓஷன் ஆர் டிசாஸ்டர் அந்த மாதிரி பார்க்க சொல்ல பிஎஸ்எல்வி வீச்சே போகலாம். ஏன்னா ஜிஎஸ்எல்வி வந்து அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கல, பிஎஸ்எல்வி இன்னஃப் ஒரு சாத்தியக்கூறு. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கக்போரா பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனர். நீண்ட நேரம் நீடித்த மோதலின் முடிவில் 3 தீவிரவாதிகளை பாதுகாப்புத்துறையினர் சுட்டுக் கொண்டனர். மேலும் அவர்களிடமிருந்த 3 துப்பாக்கிகளும் வெடிபொருட்களும் பாதுகாப்பு படை வீரர்களால் கைப்பற்றப்பட்டன. மகாராஷ்டிராவில் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. மாண்டசாரில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள் உட்பட எதிர்க்கட்சிகள் கடந்த சில தினங்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சகத்திற்காக விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தானே பத்லாப்பூர் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக மாறியது. போலீஸ் வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டது. சாலையில் டயர்களை தீ வைத்து கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலவரத்தை கட்டுப்படுத்த துணை இராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா மற்றும் மௌனிகா சண்முகம். டார்ஜிலிங்கில் கூகா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் தனி மாநிலம் கோரி கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து நிலைமையை சரி செய்ய மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் தனி மாநில கோரிக்கையை முன்வைத்து கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் தொடர்ந்து 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் டார்ஜிலிங்கில் முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டார்ஜிலிங் முழுவதும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. சுற்றுலா தலமான டார்ஜிலிங் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் டார்ஜிலிங்கில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று சிலிகுரியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் நடைபெற்றுள்ள நிலையில் மாநில அரசு கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் சிவசங்கரி. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடைகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் காவேரி பிரைம் தொடர்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைவது என்பது குறித்து தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய குழு ஆய்வு செய்தது.
அதன்பின் மத்திய அரசு தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ரமேஷ் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தமிழக மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது என்பது பற்றி உடனடியாக அறிவிப்பு வெளியிட மத்திய சுகாதாரத்துறை செயலர் எய்ம்ஸ் இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மத்திய சுகாதாரத்துறை செயலர், தமிழக தலைமை செயலர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி வரும் July 12 வழக்கை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் தாக்கல் செய்த பதில் மனுவில் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய வேண்டும் என்பதை மாநில அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் இதற்காக தமிழக அரசு 5 இடங்களை பரிந்துரை செய்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 200 ஏக்கர் நிலம் போக்குவரத்து வசதி இருந்தால் அந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தயார் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சாந்தலட்சுமி. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை சிறையில் உள்ள 20 மீனவர்களை விடுவிக்கவும் 137 படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை முடக்கி வைத்துள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சிவசங்கர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேரை கைது செய்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று காலை 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மாலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை சேகர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை சிறைப்பிடித்து படகில் இருந்து 4 மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த பகுதிக்குள் இனிமேல் வரக்கூடாது என எச்சரித்து மீனவர்களை விரட்டி எடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் வந்து மீன்பிடிக்க நாங்கள் சென்றோம்யா. ஜெனரல் வந்து நேற்று 8 போட்டு நாங்கள் தொழில் போயிட்டோம். 4 எங்களை வந்து அந்த இலங்கை நெய் வந்து பிடிச்சி எல்லாத்தையும் அடித்து போகிறோம் அரசுன்னு சொல்லி கை கட்டி போட்டாங்க. கை கட்டி போட்டதோடு எங்கள் பாய்ட்டு இருந்த காசு யூஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு விட்டாங்க. செல்லு 1-3 எடுத்து கொண்டு விட்டாங்க. போட்டையும் வந்து முட்டி ரொம்ப பழுதாகிட்டாங்க. அதோடு எங்களை வந்து நைட்டு 4 இப்போ பிடிச்சிருந்து நைட்டு 11 தான் எங்களை வந்து விட்டாங்க. இதனால் மீன் பிடிக்க முடியாமல் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரை திரும்பி உள்ளனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்க முடியல. ஏற்கனவே 2 மேலாக 143 விசைப்படகும் 16 மீனவர்களும் இலங்கை கடற்படை கைவசம் இருக்கிறாங்க. அந்த படகுகளை இழந்து அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. தமிழக அரசு கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 500,000 அந்நிய செலாவணி கொடுக்குற இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே துரித நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு கூட வந்து ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு படகையும் 4 மீனவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகை பிடிச்சி அதில் உள்ள ஆட்களை எல்லாம் கைகால்களை கெட்டி வச்சு அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். உடனே மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். இதனிடையே நேற்றிரவு கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்ட ஜெகதப்பட்டினம் மீனவர்கள் 4 பேரையும் விசைப்படகு ஒன்றையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 15 பேரும் 135 விசைப்படகுகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் எழுதி வரும் நிலையில் இலங்கை கடற்படை மீனவர்களை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி வருவது தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் மௌனிகா சண்முகம். ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்குமார். பொறியியல் படிப்பை போலவே மருத்துவ படிப்புக்கும் நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு போன்று பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தற்காலிகமாக கைவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மாணவர்களும் மருத்துவம் பயில வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை குறிப்பிட்ட அவர், பொறியியல் படிப்புக்கு காட்டும் சலுகையை மருத்துவ படிப்பிற்கு காட்ட மத்திய அரசு மறுப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் நீட் தேர்வு விடைத்தாள்களை திருத்தி அதன் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை சேர்ப்பது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பது தெரியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து மாநிலங்களிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் வகையிலும் சிபிஎஸ்இக்கு இணையாக மாநில பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் வரையிலும் நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் மௌனிகா சண்முகம். மற்ற மாநிலங்களைப் போன்று விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமாகா தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக குதிரை பேரம் நடைபெற்றதாக எழுந்த சந்தேகத்தில் மக்களிடம் உள்ளதால் அது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார். சந்தேகம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஆட்சியாளர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இதிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற பெருத்த சந்தேகம் தமிழகத்திலே நிலவுகிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. உண்மையிலேயே ஆட்சியாளர்கள் மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய பணியை செய்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே இதற்குண்டான நியாயமான விசாரணையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். உண்மை நிலை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலக்கெடுவுக்குள் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் தாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவதாக மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்து எந்தவிதமான விசாரணைக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடைய அமைச்சகத்துடைய உத்தரவுகள், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவுகள், இதை முழுமையாக நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு இஞ்சு கூட வந்து எங்களுக்கு பிழவு இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக மருத்துவ மேற்படிப்புக்கான மாணவ மாணவியர் சேர்க்கை வெளிப்படையாக நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த விதமான விசாரணைக்கும் தயாராக இருக்கிறோம். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் முகமது ரிபாத் வடிவமைத்த கையடக்க சேட்டிலைட்டை அமெரிக்காவின் ஆய்வு மையம் விண்வெளியில் ஏவி உள்ளது. இதனை மாணவர் ரிபாத் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கொண்டாடினார். முறையாக சம்பளம் வழங்க கோரி புதுச்சேரி அரசு பாசிக் நிறுவன ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பாசிக் நிறுவனத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள தலைமை பாசிக் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக சம்பளம் வழங்காததால் ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாக தெரிவித்த ஊழியர்கள் போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தனர். உண்மை நிலை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலக்கெடுவுக்குள் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஆமாம், ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தல் நடப்பது என்பது ஜனநாயகத்திலே புதிதல்ல. ஜனாதிபதியாக தகுதி பெற்றவர் யார் என்றால் நடுநிலையோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர். புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாசிக்கில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் நிலுவையில் உள்ள 24 மாத சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். 2 ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மாதந்தோறும் சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் நிறுவன ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சாந்தலட்சுமி, புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நட்ராஜுடன் ராஜு.
வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணிகள் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதால் மின் உற்பத்தி விரைவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மொத்தம் 2 நிலைகள் உள்ளன. இதில் முதலாவது நிலையில் உள்ள 3 அலகுகளை தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல இரண்டாவது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரண்டாவது நிலையில் 2வது அலகில் உள்ள கொதிகலன் குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழுதினை சரி செய்யும் பணியில் அனல் மின் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த அலகின் மின் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலனில் அடிக்கடி பழுதுகள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் அனுஷ்யா. பொன்னேரி செய்தியாளர் அருள். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விரைவில் காவேரி பிரைம் தொடர்கிறது. பெங்களூருவில் உள்ள ஒரு கோயிலுக்கு பெருமாள் சிலை அமைப்பதற்காக தமிழகத்தில் செயற்கைக்கோள் உதவியுடன் மலைப்பாறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 66 அடி உயரம், 380 டன் எடையும் கொண்ட கோதண்டராமன் சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடர்பாடுகளை கடந்து 160 டயர்களை கொண்ட ராட்சத லாரிகள் பெங்களூருக்கு பயணிக்க தயாராகும் சிலை குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஈஜிபுரா பகுதியில் கோதண்டராம சுவாமி கோயில் உள்ளது. 60 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோயிலில் மூலவர் கோதண்டராம சுவாமி. இங்கு ஒரே கல்லில் 64 அடி உயரத்தில் 11 முகங்கள் மற்றும் 22 கைகள் கொண்ட விஸ்வரூப கோதண்டராம சுவாமி சிலை மற்றும் 7 தலை பாம்புகளுடன் ஆதிசேஷன் சிலை அமைப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதற்காக செயற்கைக்கோள் உதவியுடன் வந்தவாசி அருகே சிலை செய்வதற்கான கல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னர் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியுடன் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு கல்வெட்டும் பணி துவங்கியது. கல் வந்து சிலை செய்யறதுக்கு உகந்தது தானா என்று பல்வேறு கட்ட சோதனைகள் 2009லேருந்து நடைபெற்று இன்று வந்து இறுதி கட்ட அடைஞ்ச சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் அனுமதி வாங்கி இந்த சிலையை வெட்டெடுத்துன்னு அனுமதி வாங்கினாங்க. அனுமதி வாங்கிட்டு இந்த சிலையை வந்து இரண்டு ஆதிசேஷன் சிலையும் வந்து பெருமாள் சிலையும் வந்து வெட்டியெடுத்திருக்காங்க. ஆதிசேஷன் சிலை வந்து 160 டன்னும் 7 தலை நாகம் கொண்டது. பெருமாள் சிலை வந்து 380 டன் கொண்ட 64 அடி உயரம் சிலை கொண்டு 380 டன் கொண்ட சிலையாகும். இந்த சிலையை எடுத்து சொல்கிறது வந்து கார்கோ வாகனம், 160 டயர் கொண்ட கார்கோ வாகனம் வந்து வந்திருக்கிறது. அந்த வாகனத்து மூலிமா நாளைக்கு வந்து புறப்படுறத முடிவு பண்ணியிருக்காங்க. 3 ஆண்டுகளாக பாறை குன்றிலிருந்து கல்லை வெட்டி எடுக்கும் பணி தற்போது முடிந்துள்ளது. பாறை குன்றிலிருந்து கல்லை வெட்டி எடுப்பதிலிருந்து சிலையை செதுக்கும் சிற்பி வரை தமிழர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய தகவல். வெட்டி எடுக்கப்பட்ட கல்லில் பெருமாளின் முகம், சங்கு சக்கர கைகள் ஆகியவை மட்டும் தற்போது செதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பாகங்கள் பெங்களூரில் செதுக்கப்படும் என்றும் இந்த பணிகள் முழுவதுமாக முடிவடைய கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகும் என்கின்றனர் சிற்ப கலைஞர்கள். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டு பெங்களூர் போகிற மாரி கல் லாரி எல்லாம் வந்திருக்கு, லோடு பண்ண போகிறோம். லோடு டைலர் விட்ட பிறகு இன்னும் ஒரு 3 இன்ச்சு ஏற்றில் டவுனாக இருக்குது, கம்மியாக இருக்குது. இன்றைக்கி இந்த 3 இன்ச்சு ஏற்றிட்டு நாளைக்கு கல் லோடு பண்ணிடுறோம். பெங்களூர் போய் இறக்குற வழியோ நாங்கள் கூட போவோம். கல்லை பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட உள்ள தகவல் பரவியதை அடுத்து
திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் கொரக்கோட்டை கிராமத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்து கோதண்டராமன் சிலை செய்ய உள்ள கல்லை ஆச்சரியத்துடன் பார்த்து வணங்கி சென்றனர். தற்போது அந்த பகுதியே ஏதோ திருவிழா நடைபெறும் இடம் போல காட்சியளிப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நாங்கள் யாருமே நினச்சே பார்க்கல. இந்த அளவுக்கு பெருமையாக இருக்கிற அளவுக்கு விசேஷமாக இங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்க்குறப்போ எங்கள் ஊருக்கே ரொம்ப பெருமையாக வருது. எங்கள் மாவட்டம் பெரிய பெரிய சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு. கொரக்கோட்டை கிராமத்திலிருந்து இந்த இரண்டு கற்களையும் ராட்சத லாரி மூலம் பெங்களூருவில் உள்ள ஈச்சிபுரா கோயிலுக்கு கொண்டு செல்வதற்கு 355 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அதேபோல் ராட்சத லாரி ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்கும் எனவும் பொறியாளர்கள் கூறுகின்றனர். அப்படி பார்க்கும்போது இந்த கல் பெங்களூரு செல்ல கிட்டத்தட்ட 3 மாதங்களாவது ஆகும். தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு இந்த கல் செல்வதன் மூலம் இரு மாநில நட்பின் அடையாளமாக இந்த சுவாமி சிலை விளங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சிவசங்கரி. புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நட்ராஜுடன் செய்தியாளர் ராஜு. கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதியில் கோடையிலும் குவிந்த வெளிநாட்டு பறவைகளால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆர்டிக் பிரதேசங்களில் நிலவும் கடும் குளிரினாலும் உணவு காக்கவும் அங்குள்ள பறவைகள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை 250 வகை பறவைகள் லட்சக்கணக்கில் வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிந்தும் கோடை காலத்தில் சரணாலயத்திற்கு அதிக அளவில் பறவைகள் வந்திருப்பதால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பறவைகள் வந்து போகுது, இங்கே வந்து தங்கியிருக்குது. இப்போ வந்து இப்போ வடதுருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குளிர் பிரதேசமாகறதுனால இங்கே வந்து வெப்பநிலைகளை ஏற்படுத்துது. அது இந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா எங் இப்போ பறவைகள் நிறையா வந்திருக்குது. குளிர்காலங்கள் மட்டும் இல்லாமல் கோடை காலங்களையும் பறவைகளை நிறையா பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 அடி, 4.5 அடி, 5 அடி முதல் வரை உள்ள பூனாரை அதுவும் வந்து இங்கே அதிகபட்சமான ஒரு அளவில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயுமே இல்லாத அளவில் வந்து வெளியூர்லேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிறையா பறவைகளை பார்த்து கண்டு மகிழ்கிறாங்க. இதை வந்து இப்போ கூடியக்கரை பறவை இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். கடல் நீரும் மழைநீரும் சேர்ந்த நீர்ப்பகுதியில்தான் பறவைகளுக்கு தேவையான உணவு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. சரணாலயத்தில் பாக்சலசந்தி கடல் நீரும் மழைநீரும் சேர்ந்திருப்பதால் பறவைகள் இங்கு அதிக அளவில் வருகின்றன. இந்த ஆண்டு வெளிநாட்டு பறவைகளான 4 அடி உயரமுள்ள பூனாரை, கூழைக்கிடா உள்ளிட்ட பறவைகள் 100 கணக்கில் சரணாலயத்தில் காணப்படுகின்றன. காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் வேதாரண்யத்தில் இருந்து மாணிக்க வாசகம். நாட்டின் மிகப்பெரிய நகராட்சி பத்திர திட்டத்தை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மும்பையில் தொடங்கி வைத்தார். இந்த விழாவின் போது ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியல் நாளை அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நகராட்சி பத்திர திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா உட்பட பல்வேறு முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, இந்த பத்திர திட்டத்தின் மூலம் சந்தைகளில் இருந்து கணிசமான அளவு பணம் திரட்டப்படும் என தெரிவித்தார். மேலும் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய கோருவது தற்போது வாடிக்கையாகிவிட்டது என்றும் மக்களின் பணம் மக்களுக்கே செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். விவசாயத்திற்கோ தொழில் தொடங்கவோ வங்கிகளில் இருந்து கடன் வாங்கலாம். அதை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் இப்போது கடன் தள்ளுபடி என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. முடியாத சூழலில் தள்ளுபடி செய்வது குறித்து சிந்திக்கலாம், ஆனால் அதுவே நிரந்தர தீர்வாகாது. வங்கிகளில் இருக்கும் பணம் வங்கி மேலாளருடையது கிடையாது, அது மக்களின் பணம், உங்கள் பணம். மக்களின் பணம் மக்களுக்கே திரும்ப கிடைக்க வேண்டும். அடுத்த கட்டமாக நாட்டில் அமைக்கப்பட உள்ள ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலை டெல்லியில் நாளை அறிவிக்க இருப்பதாக கூறினார். முன்னதாக புவனேஸ்வர், புனே மற்றும் தமிழகத்தின் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள் ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் சாந்தலட்சுமி. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பைக்கை திருட முயன்ற இளைஞரை தடுத்தவர் மீது தாக்குதல் நடத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருடரை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர்.
பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த திருட பைக்கை எடுக்க பார்த்தான். தடுக்க வந்த எண்ணையும் வயிற்றுலையும் கையிலையும் தாக்கினான். உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவன் ஒரு திருட, அதனால் அவனை பிடிச்சி வச்சிருக்கோம். நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வர உள்ளது. இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ரயிலின் குளிர்சாதன மற்றும் முதல் வகுப்புக்கான கட்டணம் உயரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் கீழ் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி 5%, 12%, 18%, 28% ஆகிய சதவீதங்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தினமும் பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோக பொருட்களுக்கு குறைந்தபட்ச வரியும் ஆடம்பர பொருட்களுக்கு அதிகபட்ச வரியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வருவதால் ரயிலில் குளிர்சாதனம் மற்றும் முதல் வகுப்புகளுக்கான கட்டணம் உயர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயில்களில் குளிர்சாதன மற்றும் முதல் வகுப்புகளுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஏசி மற்றும் முதல் வகுப்பு டிக்கெட் கட்டணங்கள் மீது தற்போது சேவை வரி 4.5% என்ற அளவில் விதிக்கப்படுகிறது. இனி இந்த வரி ரத்து செய்யப்பட்டு ஜிஎஸ்டி வரி 5% விதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குளிர்சாதன மற்றும் உயர் வகுப்புகளுக்கான கட்டணங்கள் 0.5% உயர உள்ளது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் அனுஷியா. இன்று முடிவடைந்த இந்திய பங்குச் சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 7 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 31,290 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நெப்டி 3 புள்ளிகள் சரிந்து 9,630 புள்ளிகளில் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் சன்ஃபார்மா 2.03% லாபமும், அம்புஜா சிமெண்ட்ஸ் 1.91%, அரபிண்ட ஃபார்மா 1.65%, ஹெச்டிஎஃப்சி 1.57%, எஸ் வங்கி 1.35% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் ஓஎன்ஜிசி 2.64% நஷ்டமும், ஹெச்யூஎல் 2.62%, லூபின் 2.56%, ஹிடால்கோ 2.52%, கெயில் 2.21% அளவிற்கும் இன்று நஷ்டத்தை சந்தித்தன. மக்கள் தொகையில் வரும் 2020 சீனாவை இந்தியா முந்தும் என ஐநா ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை தொடர்பாக ஐநா நடத்திய ஆய்வில் தற்போது சீன மக்கள் தொகை 141 கோடியாகவும் இந்திய மக்கள் தொகை 134 கோடியாகவும் உள்ளது. உலக மக்கள் தொகையில் சீனா 19%, இந்தியா 18% கொண்டுள்ளது. அடுத்த 7 வருடத்தில் இந்திய மக்கள் தொகை சீன மக்கள் தொகையை முந்தும் என ஐநா ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்திய மக்கள் தொகை 2022 சீனாவை தாண்டும் என கணக்கிடப்பட்டது. 2024 இரு நாடுகளின் மக்கள் தொகை தலா 144 கோடியாக இருக்கும் எனவும், இதன் பின்னர் தொடர்ந்து இந்திய மக்கள் தொகை அதிகரித்து செல்லும் எனவும், 2030 இந்திய மக்கள் தொகை 150 கோடியாகவும் 2050 166 கோடியாகவும் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சீன மக்கள் தொகை 2030 நிலையாக இருக்கும் எனவும், இதன் பின்னர் குறைய துவங்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 2050 பிறகு இந்திய மக்கள் தொகை குறைய துவங்கும் எனவும், 2100 151 கோடியாக இருக்கும் எனவும், அதே நேரத்தில் உலக அளவில் மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கும் என்றும் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரில் இந்திய அணி இன்று நடைபெற உள்ள காலிறுதி ஆட்டத்தில் மலேசியாவை எதிர்கொள்ள உள்ளது. வரும் உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரில் இன்று நடைபெற உள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இன்று 8:00 தொடங்க உள்ளது. இந்திய அணி லீக் சுற்றில் 3 வெற்றி 1 தோல்வியை பதிவு செய்துள்ளது. மலேசிய அணி 2 வெற்றி 2 தோல்வியுடன் காலிறுதிக்கு முன்னேறியது. இரு அணிகளும் வலுவான அணிகள் என்பதால் இன்றைய ஆட்டம் கடும் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்திய அணிக்கு சிறந்த பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் வகையில் ஏராளமான விண்ணப்பங்களை வரவேற்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. கேப்டன் கோலி இடையேயான கருத்து வேறுபாட்டால் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து அனில் கும்ளே விலகினார். இதனையடுத்து புதிய பயிற்சியாளரை விரைவில் தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் பிசிசிஐ ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த பிசிசிஐ அதிகாரி ஒருவர், அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் புதிதாக விண்ணப்பம் கோரப்படலாம் என்றும், இதனால் விருப்பம் உள்ளவர்களும்
தகுதியான நபர்களும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக், லால் சந்த் ராஜ்புத், ரிச்சர்ட் பைப்ஸ், ஜோடா கணேஷ் உள்ளிட்டோரும் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கிடையே ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்சியாளர் கிரேக் மெக்டர் மோட்டும் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் காலதாமதமாக விண்ணப்பித்ததாக கூறி அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக மீனா மற்றும் மௌனிகா சண்முகம். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெற உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிந்த கையோடு லண்டனில் இருந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி 5 ஒருநாள் மற்றும் 1 20 ஓவர் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் ஜினிடாட்டில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு தொடங்கவுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானிடம் தோற்றதால் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முழுமையாக வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி சமீபத்தில் சொந்த மண்ணில் ஆப்கானிஸ்தானுடன் ஒருநாள் தொடரில் விளையாடியது. அந்த தொடரில் விளையாடிய வீரர்களே இந்திய அணியுடனான முதல் 2 போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ளன. இரு அணிகளும் கடைசியாக 2015 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பையில் மோதின. இதில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணி கடைசியாக 2013 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் 3 நாடுகள் விளையாடிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது. பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் பயிற்சியாளர் பதவியிலிருந்து கும்ளே விலகியதால் இந்திய அணி இந்த தொடரில் நெருக்கடியுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2020 வரையிலான ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முதன்மை விளம்பரதாரராக தொழில்நுட்ப நிறுவனமான இன்டெல் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளுக்கான விளம்பரதாரராக ஒப்பந்தம் செய்ய பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போடுவது வழக்கம். இதற்கு முன் 3 ஆண்டுகளாக மெக்டொனால்ட் நிறுவனம் முதன்மை விளம்பரதாரராக இருந்து வந்தது. அந்நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய முதன்மை விளம்பரதாரராக இன்டெல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கோடைக்கால ஒலிம்பிக் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் என மொத்தம் 4 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இன்டெல் நிறுவனம் முதன்மை விளம்பரதாரராக இருக்கும். இதன் மூலம் இன்டெல் நிறுவனம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 100 மில்லியன் டாலர் செலுத்த வேண்டும். இந்த ஒப்பந்த காலத்தின் போது 5G தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய அனுபவத்தை தரப்போவதாக இன்டெல் நிறுவனம் கூறியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக மீனா மற்றும் மௌனிகா சண்முகம். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர்களான ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சூப்பர் சீரியஸ் அந்தஸ்து பெற்ற பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கொரிய வீரர் சோன் வான் ஹோவை எதிர்கொண்டார். இருவருக்கும் இடையிலான இந்த ஆட்டம் 58 நிமிடங்கள் நீடித்தது. இதில் முதல் செட்டை 15-21 என தவறுவிட்ட ஸ்ரீகாந்த் 2வது செட்டை 21-13 என கைப்பற்றினார். வெற்றியாளரை தீர்மானிக்கும் 3வது செட்டில் முன்னிலை பெற்ற ஸ்ரீகாந்த் 21-13 என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் இந்திய வீரர் சாய் பிரணீத் சீன வீரர் ஹாங் யூங்வை எதிர்த்து விளையாடினார். ஒரு மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 21-15 என தனதாக்கிய பிரணீத் 2வது செட்டை 18-21 என தவறுவிட்டார். 3வது செட்டில் எழுச்சி பெற்ற பிரணீத் 21-13 என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறினார். மெர்சல் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள நடிகர் விஜயின் 61வது படத்தின் போஸ்டர் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைய தளபதி என அழைக்கப்பட்ட நடிகர் விஜய் தனது 61வது படத்திலிருந்து தளபதி என அழைக்கப்பட உள்ளார். அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, காஜல், நித்யா மேனன், சத்யராஜ், வடிவேலு நடிக்கும் படம் மெர்சல். இப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தின் தலைப்பு நேற்று இணையத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இத்தலைப்பு ரசிகர்களிடையே மட்டுமல்லாமல் சக திரைத்துறையினரிடமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. திரைப்பயணம் தொடங்கிய நாள் முதல் இளைய தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்ட விஜய் தனது 61வது படத்தின் போஸ்டரில் தளபதி விஜய் என்று போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் ரசிகர்கள் வரவேற்றுள்ளனர். ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியுள்ள வனமகன் திரைப்படம் சிறுவர்கள் மற்றும் விரும்பும் படமாக அமையும் என படக்குழுவினர் கூறியுள்ளனர். இப்படத்தின் ஸ்பீனிக் பீக் ஒன்று வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி சாயிஷா நடிப்பில் அதிகப்படியான பொருட்செலவில் உருவாகியிருக்கும் படம் வனமகன். படத்தின் ட்ரெய்லரும் இசையும் 2 மாதங்களுக்கு முன்பே வெளியானது. படத்தின் வெளியீட்டில் பல தாமதங்கள் ஏற்பட்டு பல நாட்களுக்கு வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக June 23 படம் வெளியாகும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்களோடு நாளை வெளியாகின்றது வனமகன். சிறுவர்கள் மிகவும் விரும்பும் படமாக இது அமையும் என படக்குழுவினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் இப்படத்தின் ஸ்னீக் பீக் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவகோட்டையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் அதிகம் 37, குறைவு 27. கோவையில் அதிகம் 32, குறைவு 22. திருச்சியில் அதிகம் 38, குறைவு 27. சேலத்தில் அதிகம் 35, குறைவு 23. நெல்லையில் அதிகம் 37, குறைவு 27. ஊட்டியில் அதிகம் 17, குறைவு 11. புதுச்சேரியில் அதிகம் 36, குறைவு 28. கன்னியாகுமரியில் அதிகம் 31, குறைவு 26. நாகர்கோவிலில் அதிகம் 31, குறைவு 26. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லியில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் அதிகம் 31, குறைவு 28. கொல்கத்தாவில் அதிகம் 33, குறைவு 28. பெங்களூருவில் அதிகம் 27, குறைவு 20. திருவனந்தபுரத்தில் அதிகம் 29, குறைவு 25. சர்வதேச அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங்கில் அதிகம் 25, குறைவு 19. சிங்கப்பூரில் அதிகம் 31, குறைவு 26. சிட்னியில் அதிகம் 18, குறைவு 9. பாரிஸில் அதிகம் 27, குறைவு 14. லண்டனில் அதிகம் 26, குறைவு 17. துபாயில் அதிகம் 41, குறைவு 31. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.